ஹெட்லைன் சிவி நேர்களுக்கு வணக்கம். ஹாரோஸ்கோப் நிறைய பேர் வந்து ஜாதகம் இல்லை, எங்களுக்கு ஜாதகம் ஜென்ரேட் பண்ணுன்னு சொல்லி நம்மளை வந்து என்கொயரி கேட்டே இருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் ஷேர் பண்ணிக்கிறேன். lifehoroscope.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இந்த வெப்சைட்டில் வந்து உங்கள் ஹாரோஸ்கோப், கம்ப்ளீட் ஹாரோஸ்கோப், உங்கள் ஹாரோஸ்கோப்பில் வந்து டோட்டலாக வந்து நவாம்சம், ராசி சக்கரம், நவாம்சம், தசாம்சம், இந்த மாதிரி சப்தவாம்சம் சொல்லி நிறைய சக்கரங்கள் ஓப்பன் ஆகும். ப்ளஸ் ஷட்பலம், அஷ்டவர்க்கம், டீட்டெயில் ப்ரிடிக்ஷன்ஸ், தசாபுதியுடைய கேல்குலேஷன், ஸ்பிரிட் கேல்குலேஷன், அதோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வேணால் முதல்ல அந்த லிங்கில் போங்க, வெப்சைட்குள்ளே போங்க, சாம்பிள் ஹாரோஸ்கோப் இருக்குது, அதை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி படிங்க. அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுன்னா உங்கள் ஹாரோஸ்கோப் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்க, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி. தேங்க்யூ. ஹெட்லைன் சிவி நேயர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்களில் விபரீத ராஜயோகம்னு ஒரு யோகம் இருக்குது. முதல்ல இந்த வார்த்தையை நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா சிலது புரியும். விபரீதமான ராஜயோகம், விபரீதமான பலன்களை கொண்டு போகும், அப்புறம் ராஜயோகம் மாறதான் விபரீத ராஜயோகம். இப்போ இந்த குரு பெயர்ச்சி என்ன நடக்குதுன்னா, தனுசு ராசியில் குரு வரும்பொழுது அது ஆட்சி பெற்ற குருவாக இருந்து எந்த ராசிக்காவது அது 6வது வீடாவோ இல்லை 8வது வீடாவோ இல்லை 12வது வீடாவோ இருந்தால் அதுக்கு பேர் வந்து விபரீத ராஜயோகம். அதாவது 6க்குடையவன் 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றால், 8க்குடையவன் 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றால், 12க்குடைய கோல் 12ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றால் அது விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்போ எந்த 3 ராசிகளுக்கு இது வந்து பொருந்தும்? இப்போ கடகம், 6க்குடையவன் 6ஆம் இடத்தில் ஆட்சி, இது வந்து ஒரு வகையான விபரீத ராஜயோகம். மகரம், 12க்குடையவன் 12ஆம் இடத்துல ஆட்சி, இந்த பெயர்ச்சியில் இது ஒரு வகையான விபரீத ராஜயோகம். அடுத்தது இந்த 8ஆம் இடம், குரு எந்த ராசிக்கு 8ல இருக்கார், ரிஷபம், 8ஆம் இடத்துல ஆட்சி, விபரீத ராஜயோகம். இப்போ கடகம், மகரம், ரிஷபம், இந்த 3த்துக்கும் விபரீத ராஜயோகத்தை கொடுக்குறாரு. முதல்ல விபரீத ராஜயோகத்துடைய ஒரு சின்ன டீட்டெயில் பார்ப்போம். நம்ம வந்து ஒரு சாதாரணமாக ஒரு வேலைக்கு போகிறோம், நார்மலாக வந்துடுறோம், ஒரு ஃபேமிலி லைஃப்பை வாழ்கிறோம். சப்போஸ் திடீர்னு நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்து, ஒரு போட்டி வந்து, ஒரு எதிர்ப்பு வருது, நீங்கள் சரியில்லைங்க, உங்களுடைய வேலை வந்து நீங்கள் சரியாக பண்ணலை, உங்களுக்கு வந்து நாலேஜ் கிடையாது, இல்லை உங்கள் நீங்கள் வந்து சரி கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. உடனே வந்து உங்களுக்கு வந்து கோபம் வரும், அதை ரியாக்ட் பண்ணுறதுக்கு, ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஃபைட் பண்ணுவீங்க, உங்களுடைய திறமையெல்லாம் இன்னும் அதிகரிப்பீங்க, அந்த இடத்துல போய் நிரூபிக்க ஒரு சண்டை போடுவீங்க, போட்டி போடுவீங்க. இதெல்லாம் தான் முதல்ல விபரீதம். முதல்ல பிரச்சனை வருது, எதிர்ப்பு வருது, அவமானங்கள் வருது, அதை எதிர்த்து ஃபைட் பண்ணுறதுக்காக போராடுறீங்க, அதை கடைசியில் நீங்கள் ஜெயிச்சிட்றீங்க. ஏன்னா அதுதான் விபரீத ராஜயோகம். அப்போ முதல்ல பலன் வந்து உங்களுக்கு எல்லாமே அகேன்ஸ்டாக விபரீதமாக கொண்டு வரும், பழி போடுவாங்க, தேவையில்லாமல் வந்து உங்களை பற்றி விமர்சனம் பண்ணுவாங்க. கடைசியில் அது அப்படி கிடையாதுன்னு நீங்கள் நிரூபிக்கும் போது, இல்லை இவர் நல்லவர் தான், இவரை தேவையில்லாமல் கெடுபேரை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள், அதுதான் விபரீத ராஜயோகம். அப்போ அந்த மாதிரி இந்த 6வது வீடுங்கிறது என்ன பண்ணோம், 6வது வீடுனா என்ன, போட்டி பந்தயங்கள், எதிர்ப்புகள், எதிரிகளுடைய தொல்லைகள் அல்லது விமர்சனங்கள், இதெல்லாம் சொல்கிறது 6வது வீடு. உடனே 6வது வீடை கடனும் சொல்கிறோம், நோயும் சொல்கிறோம். இப்போ உடம்புல வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக நோய் இருக்குது, அந்த நோய் வந்து தெரியாமையே இருக்குது, உள்ளுக்குள்ளேயே இருக்குது. இந்த 6வது வீட்டில் குரு வந்தார்னா அந்த நோயை சுட்டி காட்டுவார், வெளியே கொண்டு வருவார், வலியை கொடுப்பார், வெளியே கொண்டு வருவார். வலி வந்தோடனே டாக்டர் கிட்ட போவீங்க, இது வலிக்குதே நமக்கு 6ல குரு வந்தோடனே பிரச்சனை கொடுதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உள்ளே இருக்கிற பிரச்சனையை வெளியே கொண்டு வரது தான் அந்த விபரீதம். விபரீதம் அதுக்கப்புறம் அந்த ராஜு அந்த வலிக்கு உண்டான பிரச்சனை கண்டுபிடிச்சு அதை நிவர்த்தி பண்ணுறது, இது வந்து குருவுடைய தன்மை. அதே மாதிரி கடன், நீங்கள் சப்போஸ் திடீர்னு வந்து ஒரு லோன் வாங்குறீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்க, முதல்ல கடனை வாங்கிட்டீங்க, இப்போ கடன் பட்டுட்டீங்க, சரி கடன் வாங்கியாச்சு, நம்ம வேலையை முடிச்சிட்டோம், எப்படி இந்த கடன் அடைக்கிதுன்னு ட்ரை பண்ணுறீங்க. திடீர்னு நீங்கள் வாங்கின கடனில் எடுத்த முயற்சி சக்ஸஸ் ஆகிடுச்சு, கிளிக் ஆகிடுச்சு, ஜடனா பெரிய அமௌண்ட் கிடைக்குது, அப்புறம் அந்த கடனை அடிச்சிருக்கீங்க, எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டும் எடுக்கிறீங்க. அதுதான் விபரீத ராஜயோகம். ஒன்று விபரீதமாக போய் முடியும், அதுக்கப்புறம் அது ராஜயோகமாக கன்வெர்ட் ஆகும். இது எக்ஸாம்பிளாக நான் சொன்னது. அது மாதிரி உங்களுக்கு எந்த முயற்சி இருக்கீங்களோ அது முதல்ல ஆரம்பத்தில் நெகட்டிவ் சைடில் போனாலும் பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகும், விபரீத ராஜயோகம். இது 8ஆம் இடம். 8ஆம் இடம்னா ஹிடன் ஹவுஸ்னு சொல்கிறோம், மறைவான ஒரு வீடு, அதாவது அன்னோன் சோர்ஸ் மூலிமா, யாரோ ஒரு அறிமுகமே இல்லாத நபர் மூலிமா உங்களுக்கு ஒரு எதிர்ப்போ இல்லை ஒரு தேவையில்லாத வாக்குவாதமோ இல்லை தேவையில்லாத ஒரு ஆர்குமெண்ட்டோ வரும். வந்த பிறகு நீங்கள் வந்து நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, சம்மந்தமே இல்லாமல் ஏங்க என்கிட்ட பிரச்சனைக்கு வரீங்க, நீங்கள் போகிறீங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பேச 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 ஒரு நட்பு மாதிரி மாறும், நட்பு மாதிரி மாறி அவங்களே உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் அவங்களுக்கு உதவி பதில் உதவி செய்கிற மாதிரி ஆகிடும். அப்போ விபரீதமாக கன்வெர்ட் ஆனது வந்து அது அப்படியே உங்களுக்கு பாசிட்டிவாகவும் கன்வெர்ட் ஆகும், அதுதான் விபரீத ராஜயோகம். இது வந்து ஒரு வகை. இன்னொரு வகை பார்த்திங்கன்னா, இந்த 8ஆம் இடம் வந்து இன்லாஸ் ஹவுஸ்ன்னு சொல்லப்படுது. மேரேஜ் ஆனவங்களுக்கு மட்டும், கணவன்னா மனைவியுடைய குடும்பம், மனைவினா கணவனுடைய குடும்பம். இப்போ அந்த குடும்பத்தில் யாருக்கோ வந்து ஒரு விபரீதமான பலன் நடக்குது. சப்போஸ் ரொம்ப வயசில் ரொம்ப பெரியவங்களாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சொத்தில் வந்து பங்கு வருது. அப்போ அந்த பங்கு வரும்போது பல பிரச்சனைகளும், பல எதிர்ப்புகளும், பல போட்டிகளும் வருது. நீங்கள் போய் உதவி செய்கிறீங்க. நீங்கள் உதவி செய்யும் போது உங்களுடைய உதவியை பார்த்து அவங்க ஜெயித்த உடனே உங்களுக்கு ஆதரவாக இதில் ஒரு ஷேர் மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. அப்போது முதல்ல வந்து ஒருத்தருக்கு ப்ராப்ளம் வருது, நீங்கள் போய் அட்டன் பண்ணுறீங்க,
அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க, காப்பாற்றுறீங்க. அதன் மூலிமா அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டும் கெயினும் கிடையாது. இதுதான் வந்து விபரீதமாக போன பிரச்சனைகள்லாம் ராஜயோகமாக மாறுது. இது வந்து எட்டாம் இடத்துக்கு அந்த ஹிடன் ஹவுஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது மாதிரி தான், திடீர்னு ரோட்டில் ஒருத்தர் விழுந்துடுறாரு, நீங்கள் வந்து காப்பாற்றுறீங்க, அதுக்கப்புறம் அவர் வந்து உங்களை காப்பாற்றின பிறகு உங்களோட நட்பு ஏற்பட்டு அவர் மூலிமா உங்களுக்கு நிறைய கெயின்ஸ் கிடைக்குது, இல்லை சப்போர்ட் கிடைக்குது. இந்த மாதிரி விபரீதங்களில் வந்து தலையிட்டு அதனால் வரக்கூடிய யோகங்கள் தான் விபரீத ராஜயோகம். இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நிறைய பேர் நடந்திருக்கும். 12ஆம் இடம், இந்த 12ஆம் இடம் அப்படி தான். 12ஆம் இடத்து என்ன சொல்லப்படுதுன்னா, பயணங்கள், தூரதேச பயணங்கள். ஒரு அன்னோன் பிளேஸுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, சடனாக யாருமே தெரியாது, என்ன ஊர்னே தெரியாது, ஆனால் போகிறீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு நட்பு கிடைக்குது, ஒரு பழக்கம் ஏற்படுது, இல்லை ஒரு விபத்துலையோ இல்லை ஒரு கடுமையான சூழ்நிலையில் ஒருத்தரை சந்திக்கிற மாதிரி வருது. அப்போது என்னடா இது, நம்ம எங்கேயோ இருந்த இடமா வந்து மாட்டிக்கிட்டோமோ, நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இருக்கும்னு நினச்சி பயப்படுற நீங்கள், உங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைச்சி அதன் மூலியமான ஒரு கெயின் கிடைக்கிறது தான் விபரீத ராஜயோகம். ஒரு நட்பு கிடைக்கிறது, ஒரு வேலை கிடைக்கிறது, ஒரு உயர்வு கிடைக்கிறது, ஒருத்தருடைய துணை கிடைக்கிறது, எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, ஒரு பிரச்சனை உருவாகி அதனால் வெற்றி அடைகிறது, ஒரு போட்டியில் வெல்லக்கூடிய சக்தியை பெறுறது, ஒருத்தர் எதிர்ப்பாக வந்து நட்பாக மாறுவது, இந்த மாதிரி பல விதத்தில் இருக்கும். அது இது நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக கன்வெர்ட் பண்ணும்போது தான் புரியும். அந்த மாதிரி விபரீத ராஜயோகங்கள் இந்த மூன்று ராசிகளுக்கு இந்த முறை வரக்கூடிய குரு பெயர்ச்சி கொடுக்க போகுது. இந்த மூன்று ராசிகள் மட்டும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஒன்று வந்து ரிஷபம், எட்டு கூடியவன் எட்டாம் இடத்தில், இன்னொன்று கடகம், ஆறு கூடியவன் ஆறாம் இடத்தில், இன்னொன்று மகரம், 12 கூடியவன் 12ஆம் இடத்தில். இதுதான் விபரீத ராஜயோகம். வாழ்த்துக்கள், வணக்கம். உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தன்னுடைய ஜாதகம் வேணும்னு சொல்லி நம்மளை வந்து அணுகுமுறை செய்கிறாங்க. எங்ககிட்ட ஜாதகமே கிடையாது, நான் என்ன ராசி தெரியாது, என்ன லக்னம் தெரியாது, என்னோடய திசை என்ன நடக்குது எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் சொல்கிற பலன் நான் எப்படி கம்பேர் பண்ணுறதுன்ற ஒரு சாதாரண கேள்வி தான் இது. ஆனால் நான் முதல்ல என்ன சொல்கிறேன்னா, முதல்ல உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இதை பேஸ் பண்ணி முதல்ல நீங்கள் ஒரு ஹாரோஸ்கோப்பை ஜெனரேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சுய ஜாதகம் எப்படி இருக்குது, என்ன யோகம் இருக்குது, அதில் என்ன பலம் இருக்குது, எவ்வளோ ஸ்கோர் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். நிறைய பேருக்கு நம்ம லாஸ்ட் டைம் என்ன பண்ணோன்னா, ஒரு ஜாதகத்துடைய ஒரு ஹாரோஸ்கோப் லிங்க் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக அவங்களுக்கு வந்து பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் அந்த லிங்கை பயன்படுத்தி முதல்ல ஹாரோஸ்கோப் உங்களை பர்சனலாக ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் எங்களால் இந்த ஹாரோஸ்கோப் சப்போர்ட் கொடுக்க முடியல. ப்ளஸ் அதில் ப்ரிடிக்ஷன்ஸோடு இருக்குது, 62 பக்கத்துக்கும் மேலான ப்ரிடிக்ஷன்ஸ், உங்களுடைய நட்சத்திர பலன்கள், உங்களுடைய லக்ன பலன்கள், உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் உள்ள பிளானட்ரி பொசிஷன்ஸுடைய பலன்கள், தசாபுதி பலன்கள், எல்லா ஸ்கோரும் அதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ அந்த ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே சாம்பிளாகவும் அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா, கீழே லிங்க்கில் இருக்குது, lifehoroscope.in. இந்த லிங்க்கில் போகும்போது நீங்கள் சாம்பிள் ஹாரோஸ்கோப்பில் டவுன்லோட் பண்ணி பார்த்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததுன்னா, கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஒரு ஹாரோஸ்கோப் வேணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது டிஸ்பிளேலே ஒரு நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு சப்போர்ட், உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 12 மணி 2 நிமிஷம் பிறந்த நைட்டு, ஸோ இதை நான் 16th எடுத்துக்கோ இல்லை 17th எடுத்துக்கோ, இந்த மாதிரி டேட் கன்ஃபியூஷன்ஸ், நட்சத்திர கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கிளியராக கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது வந்து திருக்கணித பஞ்சாங்க முறையில் தான் இந்த ஹாரோஸ்கோப்பை வந்து தயாரிக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பயன்பட ஆசைப்பட்டீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள் lifehoroscope.in.